ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜனஞ்சய சமையல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய முகமது சிராஜோட வெறித்தனமான பாலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் தலைவர் வேற லெவலில், ஏஷியா கப் போட 2023 ஃபைனல்ஸில் மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ டோட்டலாக முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் ஹால் எடுத்து ஆஸ்தி இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு முதலே தெரிஞ்சுது. ஏன்னா நான் வந்துட்டு அப்டேட் வீடியோ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக விராட் கோலியும் நம்மளுடைய சிராஜும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே ஏஷியா கப் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ டோட்டலாக வந்துட்டு சிராஜ் அந்த இடத்துல தனித்துவமான அவருக்கான ஒரு பேரை வந்து பதிப்பார். பட் இந்த ஒரு ஏஷியா கப்பில் அந்த மாதிரி வந்துட்டு சிராஜ் எதுவும் பண்ணல. ஸோ ஃபைனலில் சிராஜ் வேறு லெவலில் பண்ணுறதுக்கான ஹெவியான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுவார்னு சத்தியமாக நானே எதிர்பார்க்கல. ஒரு 2 விக்கெட்டால் இல்லை 3 விக்கெட்டால் ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டு வேறு லெவலில் மாஸ் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நம்பி நான் அதுக்கு மேலேயே பண்ணுவேன். ஃபஸ்ட் ஓவர் மெய்டனோட ஆரம்பித்து செகண்ட் ஓவரில் 4 விக்கெட் ஹால் எடுத்து மொத்தமாக ஸ்ரீலங்கா ஒட்டலம் போட்டு வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஸோ எனக்குலாம் ஒரு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் மேட்ச் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானே வந்திருக்கலாம், இன்னுமே வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வந்தது. ஏன்னா அது ஒரு ஃபைனல் மேட்ச்சு, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லைப்ரரியாக இருந்ததுன்னா மேட்ச் பார்க்குறதுக்கு ஃபயராக இருந்திருக்கும். இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இந்த லெவலில் வந்துட்டு ஒரு காம்படிஷனே எல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக மேட்ச் போர் அடிக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயமும் ட்ரெண்டிங்கில் இருந்தது, அது என்ன அப்படின்னா ஸோ வந்து ஆர்சிபியோட 49. ஸோ விராட் கோலியால் தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வேறு லெவலில் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ 50 ரன்ஸுக்கு ஸ்ரீலங்கா இப்போ ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. பட் 46 ரன்ஸுக்கு அவங்க ஆல் அவுட் ஆக வேண்டியது. ஸோ விராட் கோலியோட ஒரு ஓவர் த்ரோ பவுண்டரிக்கு போகும், அந்த ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா 6 ரன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டபுள் எடுத்திருப்பாங்க விராட் கோலி, அந்த பால் ஓவர் த்ரோவாக போக 4 போச்சு. டோட்டலாக 4+2 6 ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவர் த்ரோ வந்துட்டு, அதாவது அந்த ஒரு 4 மட்டும் ஓவர் த்ரோ இல்லாமல் இருந்ததுன்னா 46க்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆகி ஆர்சிபியோட 49 ஆல் அவுட் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ விராட் கோலியால் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ட்ரெண்ட் ஆகிறது என்ன அப்படின்னா முகமது சிராஜோட சைடில். ஸோ முகமது சிராஜை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது கிங் கோலி அப்படிங்கிறது. ஏன்னா முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ட்ரோலபிள் மெட்டீரியலாக சிராஜ் தான் வந்து இருந்தார். சிராஜை தான் அப்படி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போது சிராஜ் வேறு லெவலில் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா டோட்டலாக அந்த ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவரோட கரியர் க்ரோத்துக்கு அதை வேறு லெவலில் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணி வேறு லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரைமரி பேஸ் போலராக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. பும்ரா இல்லாதப்ப டீம் இந்தியாவை காப்பாற்றி, பும்ரா இருக்கும்போதும் பும்ராவையும் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிட்டாரு. ஸோ சிராஜோட இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் மூலமா வேர்ல்டு கப்புக்கு இந்தியா எல்லா அணிகளுக்கும் அலாட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும், ஒரு வார்னிங்னே சொல்லலாம்.